ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஈவினிங் விளாக் தான். ஹஸ்பண்ட் இப்போ வந்து ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஈவினிங் டின்னருக்கு வந்து சப்பாத்தி ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து ஈவினிங்லேருந்தே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு இருக்கிறேன். இது என்ன அப்படின்னா, நமக்கு வாழை கொஞ்ச நாள் ஆச்சு. சீசன் சமயத்தில் அதாவது ஒரு பத்தனை வைப்போம் நம்ம இடத்துல, மொத்தமே 7 செண்டு தான். அதில் வந்து ஒரு 3 செண்டு அளவில் வீடு இருந்தாலும் நமக்கு வந்து மற்ற ஸ்தலங்கள்ல எல்லாம் பாறைக்கல் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் எப்படியுமோ நாங்கள் கிளச்சி கிளச்சி அதில் வாழை அந்த வைப்போம். இந்த வாழை வந்து காய்ப்போ அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அது நல்லா காய்ச்சி காய்ச்சதுக்கப்புறம் மரத்தில் இருந்தே பழுத்துட்டு, அப்போ அது வந்து ஒரு ஹாப்பி. இல்லைன்னா நம்ம வந்து சாக்கில் வச்சு கெட்டி வச்சு அதை பழுத்துருக்கான்னு திறந்து திறந்து பார்த்து அது 5வது நாள் 6வது நாள் இந்த மாதிரி தான் பழுக்கும். இது என்ன, மரத்திலே இருந்து பழுத்ததுனால நல்லா ஹாப்பியாக அதை காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழம் வந்து நாளைக்கோன் பழம்னு சொல்லுவோம். அப்போ இனி 2-3 நாளைக்கு புட்டு தான். பின்ன என்ன அப்படின்னா, இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்ததுனால நாளைக்கு வந்து சிக்கன் புட்டு ஒன்று செய்யலான்னு ஒரு ஆசையம் உண்டு. சிக்கன் புட்டு வந்து ஒருத்தங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டாங்க, கேரளாவில் நல்ல ஃபேமஸ் சிக்கன் புட்டு, இல்லைனா வந்து இறைச்சி புட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து சிக்கனை எந்த மாதிரி கறி வைப்போமோ அது போல் சிக்கனை வேக வச்சு நல்லா மிக்ஸியில் பொடிக்கணும். பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கறி வச்சு இந்த புட்டு நம்ம மாவு வரைச்சது போல் வரைச்சி அந்த மாதிரி நம்ம செய்வோம். சூப்பராக இருக்கும் அது. நாங்கள் அடிக்கடி செய்திருக்கோம். இப்போ 6 மாதம் ஆகிட்டு செய்து அதுவும் செய்யலான்னு ஐடியா உண்டு. ஆனால் இந்த விளாகில் சேர்க்க முடியாது. அடுத்த விளாகில் சிக்கன் இருக்கேனால அடுத்த விளாகில் அது வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த சப்பாத்தி ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி வந்து காம்பினேஷன். அப்போ அது ஒன்று விளாக் ஒன்று தொடங்கலாம், விளாக் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன். வாங்க, என்னென்னலாம் பார்க்கலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க, இதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கள் 4 பேருக்கும் சாயா ப்ளஸ் வந்து கட்டங்காப்பி, அதாவது இன்றைக்கி வந்து மசாலா காப்பியாக நான் வந்து ப்ரிப்பரேஷன் செய்துட்டேன். இதுக்கு கட்டங்காப்பிக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக வந்து இஞ்சி, இவ்வளவும் நல்லா மிக்ஸியில் லைட்டாக சதச்சி எடுத்துடணும். சிலவங்க முழுசாட்டே போடுவாங்க, அதை விட இந்த மாதிரி சதச்சி எடுக்கிறது நல்லது தான். இதுக்கு கூட கொஞ்சமாக இது அது என்ன மறந்துட்டேன், அது வந்து துளசி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து சாதா சாயாக்கு வந்து பாலுக்கு கூட நம்ம தேயிலை வந்து ஸ்ட்ராங்காக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுக்கு வேண்டி ரொம்ப ஓவரட்டாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் சுகரம் போட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஒரு கொதிப்பு கொதிச்சுட்டு அப்படின்னா சிம்மில் வச்சுருக்கணும். வச்சுட்டா அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும்போது ஆஃப் ஆக்கிடலாம். இங்கே வந்து இது வந்து கொதிக்கக்கூடிய கண்டிஷனில் வரப்போ சுகரு ஆட் பண்ணி காப்பித்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது ஒரு கொதிப்போடு நம்ம நிறுத்திடக்கூடாது. ஒரு 5 மினிட் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா அந்த சாரெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுதான் நம்ம சரீரத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வர்றது எனக்கு தெரியாது. அப்போ அதனால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு தோசை ஈவினிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சட்னி செய்தேன். தேங்காய் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக எரிக்குத்தாந்தார்படி பச்சை மிளகு, ஜீரகம், ஒரு 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இங்கே வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து சட்னிக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த அலுமினியம் கடாயில் தான் செய்யேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடாய். ஃபஸ்ட்டு யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கின கடாய், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணணும். சட்னி எப்போ செய்தாலுமே கோகனட் ஆயில் தான். இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடுகு, உளுந்து, அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, இவ்வளவும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கு கூட நமக்கு வந்து சில்லி வேணும், ட்ரை சில்லி வேணும் அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கறிவேப்பிலை லைட்டாக ஒரு பொன்னிறம் வரக்கூடிய அந்த கண்டிஷனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிடலாம். அவசியத்துக்கு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது. கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி பதை போல் வரும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆக்கிட்டோம் அப்படின்னா சம்மந்தி ரெடி ஆயிரும். இது வந்து பிள்ளைங்க வந்து அவல் கேட்டாங்க. அப்போ வந்து ஒரு 5 மணி இருக்கும் அந்த நேரத்தில் அவல் கேட்டாங்க. சரி, அவல் வரிசை கொடுக்கலாம் அப்படின்னு இதில் வந்து ஜியோமார்ட்டில் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா 2-3 சைஸ் அவல் இருக்குது. வெள்ளை அவல், திக்கு, தின்னு, இப்படி இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருக்காங்க. இது வந்து தின்னு வந்து 1/2 கிலோ வந்து 25 ரூபாய் அது வாங்கி வச்சுருப்பேன். இது தீந்த உடனே இடத்துல வாங்கிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது இடம் நேரம் கேட்கும்போது அதுக்கு தேங்காய் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்க்கணும். அதாவது ஓவராக சேர்த்துடக்கூடாது. குழஞ்சி போனாலும் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் நார்மலாக சேர்த்து இந்த மாதிரி வரிசை வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுடுவாங்க. இதுதான் நான் சொன்ன சிக்கன். ஹஸ்பண்டு 1:30 மணி போல் இதை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சிக்கனை எடுத்து கொஞ்சமாக நமக்கு டின்னருக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பேலன்ஸை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தானே வச்சுட்டேன் அடுத்த நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. அதில் தான் நம்ம வந்து சிக்கன் புட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அடுத்த வீடியோவில் நான் காணிக்கிறேன். இங்கே வந்து இதுக்கு கூட ஆட் பண்ணதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு, 4 ஆனியன், 1 தக்காளிப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது வந்து சாப்பர். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது மீஷோவில் நான் வாங்கினேன். 450 ரூபா தான்.
அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தண்ணியிலே நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ இது வந்து பெரிய பல், இதுக்கு வந்து ரெண்டாக கீரி தக்காளி, அது அதே போல் ஆனியனை வந்து ரெண்டாக கீரி நம்ம வச்சாலே இந்த பிளேடு சூப்பராக கட் ஆயிரும். அதுக்கப்புறம் சின்ன பிளேடு இருக்குது, அதுக்கு வந்து நாலு பீஸாக நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலைகள். மற்ற வேலைகள் நமக்கு பெட்டனி நமக்கு செய்த மாதிரி இருக்கும். இது வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்க்கவங்க சிலவங்களுக்கு யோசிப்பாங்க இது வாங்கணுமா வாங்கண்டாமான்னு. கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். நமக்கு வாங்கிட்டு சங்கடப்படணும்னு அவசியம் வேண்டாம், நல்ல பெனிஃபிட் தான். இப்போ இந்த குக்கரில் இறச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம், ஆனியன், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு, ஓவராக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணால் போதும். என்ன அப்படின்னா நமக்கு கொதிச்சு அது விசில் அடிக்கும்போது மேலோடி நமக்கு வந்து தண்ணி வருது விசில் வெளியாட்டு. அதனால் இப்போ அவசியத்துக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக்காடு குறவு எல்லாமே வேக்காடு குறவு தான். சில குக்கரில் வந்து மூணு விசில் வைக்கிறாங்க, நாலு விசில் வைக்காங்க, அது ஒவ்வொரு குக்கரும் பொறுத்து. இந்த குக்கருக்கு வந்து ரெண்டு விசில் வச்சாலே போதும். இதே வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற வேலைகள் வந்து பாத்திரம் கழுவுது, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்து அதெல்லாம் நான் க்ளீன் பண்ண தொடங்கிட்டேன். இப்போ வந்து உடனே தானே நமக்கு ரெண்டு விசில் அடிச்சிட்டு, அப்போ அது வந்து அந்த ஸ்ப்ரிட்டு போகக்கூடிய அந்த கண்டிஷனில் நமக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துட வேண்டியதுதான். இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஆயில், நமக்கு இஷ்டம் உள்ள ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நமக்கு வந்து சப்பாத்திக்கு கிரேவி ஆனேனால கடுகு கறிவேப்பில நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எரிவுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெருஞ்சீரக பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இவ்வளவும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர் வந்து எல்லா இறைச்சிக்கும் ஆட் பண்ண மாட்டாங்க, சிக்கனுக்கு அதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம இஷ்டம் தான், ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயில் மூப்பிச்சிட்டு வேக வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு கொதிப்பு கொதிக்க வச்சாலே நமக்கு போதும். கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா நமக்கு வந்து தேங்காய் பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வத்த விட்டுட்டேன். கரெக்டான கண்டிஷன் வரும்போது நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் ஆகிக்கிற வேண்டியதுதான். இதுதான் நான் சொன்ன சப்பாத்தி, ரெடிமேடு சப்பாத்தி ரொம்ப நைஸாக இருக்கும். இது வந்து 10 பீஸ் வந்து 35 ரூபா தான். நாங்கள் ஒரு 20-30 இந்த மாதிரி வாங்கி வச்சுடுவோம். என்ன அப்படின்னா ஈவினிங் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபுல் சப்பாத்தி தான், முன்பே இல்லை, இப்போ ஒரு மாதமாக தான் அப்படி தொடங்கியிருக்காங்க. சரி நமக்கு செய்ய கஷ்டம் அப்படின்னா ரெடிமேடாக கூட வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அதே போல் ஈவினிங் வந்து அதை தானே யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி லைட்டாக சூடாக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சப்பாத்தி ப்ளஸ் வந்து கிரேவி நமக்கு ரெடி. ஓகே, பாய்.